ஓப்போ இப்போ திருப்பி இன்னொரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க F17 ப்ரோ. இது ரொம்ப ஸ்லிம்மாக ஸ்லீக்காக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கா இல்லை உள்ள ஸ்பெக்ஸும் இந்த தடவை நல்லா கொடுத்துருக்காங்களா? அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக அந்த ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி4ஐ டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். இதுதான் ஓப்போ F17 வர பாக்ஸ். மேலே ஃபோனோட இமேஜ் பேர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டாப் லெஃப்டில் ரேம் ஸ்டோரேஜ் வேரியன்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் இருக்குது. சைடில் இன்னும் பிராண்டிங், பேக்கில் ஸ்பெக் ஹைலைட்ஸ். இது மேஜிக் ப்ளூ கலர் வேரியன்ட். பாட்டமில் இன்னொரு ஸ்டிக்கர் இருக்குது. இதில் தான் ஜென்ரலாக ப்ரைசிங் இருக்கணும், பட் இங்கே ஸ்க்ராச் பண்ணிட்டாங்க ரிவ்யூ யூனிட்டுங்கிறதுனால. ஓகே, இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே இன்னும் ஓப்போ பிராண்டிங் இருக்குது. இதை ஸ்லைட் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணவுடனே உள்ள F17 ப்ரோ ஃபோன் இருக்குது. இது அந்த ப்ரொடெக்டிவ் பிளாஸ்டிக்லேருந்து வெளில எடுக்கலாம். பின்னாடி உள்ள ஸ்டிக்கரையும் பீல் பண்ணுவோம். பேக்கில் இந்த ஸ்கொயர் பேட்டர்னில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பேக் இன்னும் பிளாஸ்டிக் தான், ஷைனியாக இருக்குது, ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. இந்த தடவை வந்து 2-tone ஃபினிஷும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பட் ஸ்டில் இது வந்து பிளாஸ்டிக் தான். இப்போ ஃபோன் பூட் ஆகையில் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரெகுலர் பேப்பர் ஒர்க், ஒரு சாஃப்ட் கேஸ், இந்த F17 ப்ரோக்கு அது நல்லா ஃபிட் ஆகுது, பிரச்சனை எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன ஆக்சசரிஸ்னு பார்த்தா ஒரு 30 W ஃபாஸ்ட் சார்ஜர், ஆப்பிள் ஏர்பாட்ஸ் மாதிரியே இயர்ஃபோன்ஸ். இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே இயர்ஃபோன்ஸை பாக்ஸில் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்போ இன்னும் இன்க்ளூட் பண்ணிட்டுருக்காங்க, அது ஒரு சின்ன பாசிட்டிவ். ஃபைனலாக USB Type-C கேபிள், அப்புறம் சிம் எஜெக்டர் பின் அஃப்கோர்ஸ் கிட்டத்தட்ட மறந்துட்டேன் ஆஸ் யூஷுவல். ஸோ எனிவே, இப்போ திருப்பி இந்த F17 ப்ரோக்கு வருவோம். திக்னஸ் வெறும் 7.48 mm தான். ஸோ இந்த வருஷம் நம்ம கவர் பண்ண ஃபோன்ஸ்லேயே இது ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ஃபோன்னு சொல்லலாம். கையில் யூஸ் பண்ணையில் அந்த ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போது ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸுமே 200 gramோட வெயிட் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ F17 ப்ரோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதை யூஸ் பண்ணுறதுக்கே. ஏன்னா இதோட வெயிட் வந்து வெறும் 164 gram தான். 4000 mAh பேட்டரி ஆனாலும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி ஒன்றும் பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணல. ஸோ பேக்கில் இந்த 2-tone ஃபினிஷ் போக ஒரு மேட் கிரிப்பி டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ மற்ற ஃபோன்ஸ் மாதிரி, ஜென்ரல் பிளாஸ்டிக் பேக் இருக்கிற ஃபோன்ஸ் மாதிரி ரொம்ப வலுக்கலை. ப்ளஸ் இது மேட்டுங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸும் ரொம்ப ஈஸியாக பிக்கப் ஆகலை. பட்டன் பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கல எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பவர் பட்டன் ரைட்டில், வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸ் லெஃப்டில், அதுக்கு மேலே 3 card ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. டாப் எட்ஜில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், பாட்டமில் USB Type-C போர்ட், ப்ரைமரி மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக். ஃபோனை இவ்வளோ தின்னாக்குனாலும் இன்னும் ஹெட்ஃபோன் ஜாக் ரீடைன் பண்ணியிருக்காங்க. இதோட திக்கான ஃபோன்ஸ்லலாம் நிறைய பிராண்ட்ஸ் ஹெட்ஃபோன் ஜாக், ஆக்சுவலாக ஓப்போவே ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ணல. ஸோ லாஜிக் எனக்கு புரியல. தின்னான ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, திக்கான ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. கேட்டால் எங்களுக்கு இடம் பத்தலங்கிறாங்க. எனிவே, இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வருவோம். இங்கே ஒரு 6.43 inch AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான். பெசல்ஸ் ரொம்ப தின்னாக இருக்குது. டாப் லெஃப்டில் 2 பஞ்ச் ஹோல்ஸ் இருக்குது, ஏன்னா இங்கே டியூவல் கேமராஸ். ப்ரைமரி செல்ஃபி கேமரா 16 MP, இது கூட ஒரு 2 MP டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபீஸ்னு வரையில நல்லா டீட்டெயில்டாக இருக்குது, ஸ்கின் டோன்ஸும் நேச்சுரலாக இருக்குது. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, ரைட் லைட்டில் ஃபோட்டோஸ் எடுத்தால் கூட, போர்ட்ரேட் மோடில் போகையில் கூட பேக்ரவுண்ட் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகலை. இது ட்ரெடிஷ்னலாக நம்ம செல்ஃபி கேமராஸில் நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்க ஒரு நெகட்டிவ், இங்கே அது நடக்கலை. ஓகே, இப்போ நம்ம திருப்பி அந்த டிஸ்பிளேக்கு வருவோம். இது ஒரு தரமான AMOLED பேனல். ஸோ கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது, பிளாக்ஸ் ரொம்ப டீப்பாக இருக்குது. கண்டென்ட் கன்சப்ஷன், அதாவது படம் பார்க்குறதுக்கோ இல்லை கேம்ஸ் விளையாடுறதுக்கோ இந்த டிஸ்பிளே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ், ஆக்சுவலாக ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா, ஓப்போ இன்னமும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் எதுவும் இதில் யூஸ் பண்ணல. பட் ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 3+ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பவர் பண்ணுறதுக்கு உள்ள ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தா, மீடியா டெக்கோட ஹீலியோ P95 சிப். இந்த சிப்பை நம்ம அதிகமாக பார்த்ததில்லை. ஸோ இந்த சிப் எந்த குவால்காம் சிப்புக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 730G, அந்த சிப்பை நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஸோ ரியல் லைஃப் யூசேஜில் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த மேஜர் லாகும் நான் நோட்டீஸ் பண்ணல. சாஃப்ட்வேர்னு பார்த்தா இங்கே ColorOS 7.2 இருக்குது. யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா ஸ்னாப்பியாக இருந்துச்சு. 8 GB LPDDR4X RAM, அது கூட 128 GB UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மெமரி எக்ஸ்பான்ஷன் ஏற்கனவே பார்த்த மாதிரி டெடிக்கேட்டட் மைக்ரோ SD ஆப்ஷன் இருக்குது. கேமிங்னு வரையில் பவர் VR GM9446 GPU இருக்குது. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் இப்போதைக்கு எதுவும் குறை சொல்கிற மாதிரி தெரில, பட் கண்டிப்பாக ஃபைனலாக, ஃபைனல்
ஜட்ஜ்மெண்ட் இப்போ கொடுக்க முடியாது. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் நிறைய நேரம் விளையாடி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ரிவ்யூவில் அதை பற்றி பார்ப்போம். பேட்டரி அப்படின்னு வரையில் F17 ப்ரோவில் திருப்பியும் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதை 4000 mAh பேட்டரி. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லாத விஷயம் என்னென்னா சார்ஜிங் ஸ்பீட்ஸ். இங்கே 30W வூக் ஃப்ளாஷ் சார்ஜ் 4.2 அடாப்டர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி F17 ப்ரோவை 0 to 100 வெறும் 53 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். இதோட இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா 0 to 50 வெறும் 20 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறத பற்றி பேசையில் இன்னொரு ஃபாஸ்ட்டான விஷயத்தை பற்றியும் பார்ப்போம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இது டிஸ்பிளே கடியில் இருக்குது, ஏன்னா ஆமலெட் பேனலுங்கிறதுனால. இது வரைக்கும் நம்ம பார்த்த அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ஸ்லேயே இது ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். வெறும் 1/3 of a second இதால் ஸ்கேன் பண்ணி அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு ஓப்போ கிளைம் பண்ணுறாங்க. ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆச்சு. கேமராஸ் அப்படின்னு வரையில் F17 ப்ரோவில் பின்னாடி 4 cameras இருக்குது. இப்போ ஜென்ரலாக எல்லா ஃபோன்ஸ்லையுமே 4 camera தான். இதுலேயும் 4 camera கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி 48MP சென்சர் F1.8 லென்ஸோட பேராக இருக்குது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் இமேஜஸ் நல்லா தான் வந்துச்சு, கலர்ஸ் ரிச்சாக இருந்துச்சு, டைனாமிக் ரேஞ்ச் எக்ஸலண்ட்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன், இன்னும் கொஞ்சம் பாப் வேணும்னா F17 ப்ரோவில் AI டாசில் கலர் ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு டெடிக்கேட்டட் ப்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராபுலேட்டட் 108MP ஷாட்ஸ் கூட எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அடுத்து டெடிக்கேட்டட் நைட் மோடும் இருக்குது. இதை வச்சு லோலைட் ஷாட்ஸ் எடுத்தது எல்லாமே ஓரளவு டீசெண்டாக வந்துச்சு. மற்ற கேமராஸ் அப்படின்னு பார்க்கல, ஒரு 8MP அல்ட்ரா வைட், அப்புறம் எப்போவும் மாதிரியே 2MP டெப்த் சென்சர். இந்த கேமராஸ்க்கு கொஞ்சம் கூலான எஃபெக்ட்ஸ் ஓப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு AI கலர் போர்ட்ரேட் ஆப்ஷன், பேக்ரவுண்டை பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிட்டு சப்ஜெக்டை மட்டும் இன்னும் பாப் ஆக வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் AI நைட் ஃப்ளர். ஸோ அந்த பேக்ரவுண்டை கொஞ்சம் ப்ளோ அவுட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுறதுக்கு இதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓப்போ இங்கே கேமராஸில் மட்டும் நிறைய புதுசாக ட்ரை பண்ணல, ஓவரால் ஃபோன்லேயே கொஞ்சம் நிறைய புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டில் தெரியாத ஒரே விஷயம் ப்ரைஸிங் மட்டும்தான். ஏன்னா எப்போவும் மாதிரி ஷூட் பண்ணல, அஃபிஷியல் ப்ரைஸிங் இன்னும் எனக்கு தெரியாது. பட் இந்த வீடியோ லைவ் ஆகிறதுக்குள்ளே அஃபிஷியல் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கீழே உள்ள பென் காமெண்ட்டை பாருங்கள், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள், ப்ரைஸ் நாங்கள் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த F17 ப்ரோவில் ஓப்போ ஆஃபர் பண்ணுறது அந்த ப்ரைஸ்க்கு வர்த்தா, இல்லை வேறு ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.